ஹாய் வெல்கம் டு மகீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு சேர்க்காம சட்டுன்னு செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு இருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ண ரெண்டு பெரிய தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு மத்தியில் ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க உங்கள் கிட்டே ரெண்டுமே இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு அடுத்து வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்து இதை நம்ம தாளிக்கணும் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வேக வச்சு கடைஞ்ச வெங்காய தக்காளியை இது கூட சேர்த்துட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர ஸ்டேஜில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு டீஸ்பூன் கடலை மாவு இது கூட கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ண கடலை மாவு இது கூட சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கடலம்மாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு குழம்பு லைட்டாக திக்காகிடுச்சு லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பருப்பு இல்லாமல் சட்டினு செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு சுட சுட இட்லி தோசை கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க